நாள் மலர்ன்ற ஒரு குட்டி பொண்ணு வந்து அந்த ஊரில் இருக்க அரண்மனையை பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு அகலமான ஒரு உயரமான ஒரு வீடை நம்மளும் கட்டணும்னு சொல்லி ரொம்பவே அவள் ஆசைப்பட்றான். அவங்க அப்பா வந்து ஒரு டீ கடை வச்சுருக்காங்க. அந்த டீ கடையில் பார்த்திங்கன்னா நிறைய டம்ளர் இருக்குது. அவள் என்ன பண்ணுறான்னா அந்த டம்ளரெல்லாம் எடுத்து ஒன்றுக்கு மேலே ஒன்று அடுக்கி ஒரு வீடு மாதிரி அவள் டெக்கரேஷன் பண்ணுறான். தடவை அவள் டம்ளரை அடுக்கி வைக்கும் போது ஒன்றுக்கு மேலே ஒன்றுக்கு மேலே திடீர்னு கீழே விழுந்துருச்சு. அவள் மறுபடியும் அவள் அதே மாதிரி டம்ளரை அடுக்க முயன்ற திருப்பியும் எல்லா டம்ளரும் கீழே விழுந்துருச்சு. மூன்றாவது முறை என்ன பண்ணுறான்னா அவள் பொறுமையாக எல்லாத்தையும் கண்டிப்பாக நல்லா யோசிச்சு நல்லா ஒழுங்காக டெக்கரேஷன் பண்ணி வைக்கிறான். திடீர்னு வந்து அவங்க அப்பா இருக்கிற கிச்சனுக்கு உள்ளே போகிறான். அவங்க அப்பா கிட்ட போய் எனக்கு ஒரு தேங்காய் சரட்டை வேணும்னு சொல்லி போய் கேட்குறான். அவங்க அப்பாவும் தேங்காய் சரட்டையை எடுத்து கொடுக்குறாங்க. அந்த தேங்காய் சரட்டையை அவன் என்ன பண்ணுறான்னா டம்ளருக்கு மேலே வைக்கிறான். அதாவது ஒரு வீட்டோட கூரை இருக்கிற மாதிரி டம்ளருக்கு மேலே அலரோட குடும்பத்தில் இருக்க எல்லா நபர்களையும் அவள் கூப்பிட்டு இதுதான் என்னோட அழகான பெரிய வீடு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் காமிக்கிறான். இந்த கதையிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம ஒரு எந்த ஒரு விஷயம் நம்ம பண்ணாலும் முதல்ல நம்மளுக்கு முக்கியமானது என்னன்னா பிளானிங், அதாவது திட்டமிடுதல். திட்டமிடுதல் இல்லாமல் எந்த ஒரு செயலையும் வெற்றிகரமாக பண்ண முடியாது.